வணக்கம், இது வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நாம் எப்படி கொண்டாடுவது என்பதை பார்ப்போமா? வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். கோகுலாஷ்டமி என்று கொண்டாடப்படும் இந்த தினத்தில்தான் கிருஷ்ணர் அவதரித்தார். சிறைச்சாலையில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக அவதரித்தார். அதுவரை பிறந்த ஏழு குழந்தைகள் அனைத்தையுமே கம்சன் கொன்றுவிட்டான். இந்த எட்டாவது குழந்தையையும் கம்சன் கொன்றுவிடுவானே என்று மிகவும் வருந்திய வசுதேவர் என்ன செய்தார் என்றால், அப்பொழுது அசரீரி ஒலிக்கின்றது, ஒரு கூடையில் குழந்தையை வைத்து தலையில் சுமந்து எடுத்துக்கொண்டு போகின்றார். அப்பொழுது அந்த சிறைச்சாலையில் கதவுகள் தானே திறந்து அவருக்கு வழிவிடுகிறது. கொஞ்ச தூரம் வந்தவுடன் மழை பெய்கிறது. மழையில் கோகுலகிருஷ்ணன் நனைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஐந்து தலையுடைய நாகம் குடைப்பிடித்தபடி பின்னால் செல்கிறது. உலகம் முழுவதும் ஒலிக்கும்படி அசரீரி கூறியதால் ஆயர்பாடியில் குழந்தையை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். சிறைச்சாலையில் பிறந்து ஆயர்பாடியில் வளர்ந்து அதன் பிறகு இந்த உலகத்தையே காக்கும் தெய்வமாக, அதிலும் தன் கண் பார்வையினாலே இந்த அகில உலகத்தையே காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடியவர். எனவேதான் அவருக்கு கண்ணன் என்றும் கண்ணபிரான் என்றெல்லாம் நாம் பெயர் சொல்லி அழைக்கின்றோம். கிருஷ்ணர் அவதரித்த அந்த திருநாளைத்தான் கிருஷ்ணர் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய கோகுலாஷ்டமியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக அஷ்டமி என்றாலே எந்த ஒரு நல்ல செயலையும் நாம் செய்ய மாட்டோம். ஆனால் அஷ்டமியும் நாம் வழிபடக்கூடிய நல்ல நாள் என்று சொல்வதற்காகத்தான் கிருஷ்ணர் இந்த அஷ்டமியில் வந்து அவதரித்தார். அதனால்தான் நம்முடைய ஒவ்வொருவர் வீட்டிலும் கண்ணன் பிறந்ததாகவே எண்ணி கிருஷ்ணரை வழிபாடு செய்கின்றோம். கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை எப்படி செய்வது என்றால், கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலை வீட்டினை தூய நீரினால் அலம்பிவிட வேண்டும். சுத்தம் செய்த பின் வாசலில் வண்ண கோலங்கள் இட்டு அன்றைய தினத்தில் கிருஷ்ணர் விக்கிரகத்தை வைத்தோ அல்லது அவரது படத்தை வைத்தோ அதற்கு அலங்காரம் செய்ய வேண்டும். பலவிதமான பலகாரங்கள், அப்பம், தட்டை, முள்ளுமூறுக்கு, சீடை, அவல், லட்டு, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அனைத்து விதமான பழங்கள் அனைத்தையும் நிவேதனம் செய்யலாம். பூஜை முடிந்தவுடன் பிரசாதங்களை அருகில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை வீட்டில் சிறப்பாக செய்தால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு கிருஷ்ணரே வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை. கிருஷ்ணரை அன்றைய தினத்தில் பாரிஜாதம், நந்தியாவட்டம், தாமரை ஆகிய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது சிறந்தது. அதைவிட துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வது நமக்கு புண்ணியத்தை தரும். கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் வழுக்கு மரம் ஏறியும் உரியடித்தும் கிருஷ்ணருடைய விளையாட்டை விளையாடுவார்கள். வாசல் முதல் சுவாமி வரை உள்ள இடம் வரை சிறு சிறு பாதங்கள் வரைவதையும் வழக்கமாக செய்வதுண்டு. கிருஷ்ணர் என்றாலே வெண்ணெய் அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்பது நமக்கு தெரியும். நெய்வேதனம் செய்யும் போது பால், தயிர், வெண்ணெய், நெய் முதலியவற்றை கிருஷ்ணருக்கு படைப்பதுண்டு. வெண்ணெயின் பெருமை என்னவென்றால், பால் வியாபாரம் செய்பவரிடம் இருந்து பால் வாங்கி வந்து அதனை நன்றாக நாம் காய்ச்சுவோம். எதற்காக பாலை காய்ச்ச வேண்டும் என்றால், பாலில் மறைந்துள்ள தண்ணீரை வற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக பாலை நன்றாக காய்ச்சுவோம். பால் காய்ச்சும் போது உடனே பொங்கும். பொங்கியது அடங்க வேண்டும் என்றாலும் அதே தண்ணீரை ஊற்றி பால் பொங்குவதை அடக்குகின்றோம். பால் பொங்கியவுடன் உள்ளே சென்றுவிடும். இதிலிருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்ளலாம். அதாவது, தன்னிடம் உள்ள அனைத்துமே மற்றவருக்கு தருவதால் பால் போன்ற மனம் படைத்தவர்கள் என்று ஒரு சிலரை நாம் கூறுவோம்.
எப்படி என்றால் பாலாக, தயிராக, மோராக, வெண்ணையாக, ஏன் நெய்யாக நமக்கு பயன்படுகிறது பால். பாலை உறையிடும் முன் இளஞ்சூட்டில் உறையிட வேண்டும். மிகவும் குளிர்ந்த பிறகு உறையிடக்கூடாது. அதே சமயம் சூடாக இருக்கும் போதும் உறையிடக்கூடாது. அப்படி உறையிட்டதை அந்த காலத்தில் உரியில் வைப்பார்கள். உரியில் இட்ட அந்த உறையிட்ட பாலை விடியற் காலையில் கடைந்தால் வெண்ணெய் வெளியே வரும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நம்மில் ஒவ்வொருவரும் இளம் வயதில் இறைவனின் மந்திரங்களை கற்று அதன் பிறகு உரி என்பதிலிருந்து எடுத்த தயிரை பக்தி என்ற மத்தையும் ஞானம் என்ற கயிறையும் கொண்டு கடைந்தால் இறைவன் என்கின்ற வெண்ணெய் வெளிப்படும். சிறந்த பக்தி உள்ளவருக்குத்தான் இவை அனைத்தும் தத்ரூபமாக வெளிப்படும். நாம் இறைவன் மீது கொண்ட பக்தியால் ஏற்பட்ட பிரசாதத்தை தான் இறைவன் வெண்ணெயாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரிகின்றார். எனவே கிருஷ்ணருக்கு வெண்ணெயை பிரசாதமாக நாம் படைத்து கொண்டு இருக்கிறோம். இறைவனுக்கு படைக்கப்படும் வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதை போல நாமும் மனதால் பக்தியோடு உருகி வேண்டிக் கொண்டால் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும். அதனால்தான் நாம் நெய்வேத்தியமாக வெண்ணெயை கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கின்றோம். நம்ம பகுதியில் மட்டும்தான் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடுகிறோம் என்றால் இல்லை. நம் நாட்டில் பல பகுதிகளில் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளின் பிறந்த நாளை போல ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களின் பிள்ளைகளை கண்ணனாக அலங்கரித்து, கண்ணனின் திருப்பாதங்களை வரைந்து, வெண்ணெயை வைத்து கண்ணனை அழைத்தால் ஓடோடி வந்து நமக்கு வேண்டிய வரங்களை தந்து நமக்கு அருள் புரிவார். எனவே கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நாமும் மகிழ்வோடு கொண்டாடுவோமா? நன்றி.